fresh and trendy AADI sale up to 50% தள்ளுபடி the Chennai silks. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபாஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே இன்ஜுரி ரெஸ்ட்னு சிக்கி சின்னா பின்னமாகி அங்கங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி வந்தாங்கன்னா வேர்ல்டு கப் தரமா இருக்கும். அப்படியாப்பட்ட ஐந்து முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்களை தான் பார்க்க போறோம். என்ன நடந்திருக்கு, யார் அந்த ஐந்து முக்கிய வேகப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்தியாவில் நடைபெற இருக்க உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில எந்த 15 வீரர்கள் இடம்பெற போறாங்க அப்படின்றது மட்டும்தான் இந்திய ரசிகர்களோட கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. இதற்கு பதிலை தேடும் பணியில தான் தற்போது இந்திய நிர்வாகமுமே ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான தொடர், அடுத்ததான் நடைபெற இருக்க ஆசிய கோப்பை தொடர், இதன் அடிப்படையில தான் உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணிவை உருவாக்க போறாங்க. இந்த நிலையில தான் உலகக்கோப்பை தொடருக்கான ஐந்து முக்கிய வேகப்பந்து வீச்சாளர்கள் தயார் நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் விமர்சகர்கள் பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த முக்கியமான ஐந்து வேகப்பந்து வீச்சாளர்களை பொறுத்த அளவுக்கு முதலிடத்துல இருக்கக்கூடிய வீரர் தவிர்க்கவே முடியாது, அவர் தான் ஜாஸ்பிரிட் பும்ரா. இப்ப முழு உடல் தகுதி எட்டி இருக்காரு. அயர்லாந்துக்கு எதிரான டி20 தொடருக்கு கேப்டனாவே அறிவிக்கப்பட்டிருக்காரு. முதல் முறையா டி20 ஃபார்மட் கிரிக்கெட்டுக்கு இந்திய அணியை லீட் செய்ய இருக்காரு. இதனால இந்திய அணிக்கு கம்பேக் கொடுக்கிறது உறுதியாகி இருக்கு. இன்னமும் ஃபிட்னஸையும் அவரோட ஃபார்மையும் நிரூபிச்சிட்டாரு அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு ஜாஸ்பிரிட் பும்ராவோட பேரை சேர்த்துடலாம். இந்த பட்டியல இரண்டாம் இடம் பிடிப்பவர் தான் முகமது சமி. இந்திய அணியில் இருக்கக்கூடிய அனுபவம் மிக்க வேகப்பந்து வீச்சாளர் தான் முகமது சமி. இப்ப ஓய்வுல இருக்காரு. ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணிக்கு திரும்புவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நிச்சயமா சமியோட வேகம் இந்திய அணிக்கு கை கொடுக்கும். இந்த பட்டியல மூன்றாம் இடம் பிடிப்பவர் தான் ஒன் டே ஃபார்மட் கிரிக்கெட்ல நம்பர் ஒன் பவுலரா இருக்கக்கூடிய முகமது சிராஜ். சிராஜ் தன்னோட அசார்த்திய வேகத்தின் மூலமா எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு அச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, பயங்கரமா நெருக்கடி கொடுக்கிறாரு. இதனால உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில சிராஜோட பெயருமே இடம்பெறும். இந்த பட்டியல நான்காம் இடம் பிடிப்பவர் தான் இந்திய அணியின் துணை கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் அப்படிங்கறதுனால பேட்டிங் மற்றும் வேகப்பந்து வீச்சுன்னு ரெண்டுலயுமே அவரோட பலத்தை காட்டுவாரு. இந்த பட்டியல ஐந்தாம் இடம் பிடிச்சிருப்பவர் தான் சர்துல் தாகூர். 2019 உலகக்கோப்பை தொடருக்கு அப்புறம் ஒன் டே ஃபார்மட் கிரிக்கெட்ல அதிக விக்கெட் வீழ்த்தின பெருமையை பெற்று இருக்காரு சர்துல் தாகூர். சத்தமே இல்லாம சாதனை படிச்சுக்கிட்டு இருக்காரு சர்துல் தாகூர். அவ்வப்போது பேட்டிங்லயுமே அதிரடியா ஆடுவாரு. இதனால அவரோட பெயருமே உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல எந்த வேகப்பந்து வீச்சாளர்களை சேர்க்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை